15 வருடங்களாக ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாததால் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பள்ளி மாணவர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட குடுகுடுப்பைக்காரர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆரணி பள்ளிக்கூட தெருவைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குடுகுடுப்பைக்காரர்கள் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த 15 வருடங்களாக எஸ்டி ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி மனு அளித்துள்ளனர். இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாததால் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 200க்கும் மேற்பட்ட குடுகுடுப்பைக்காரர்கள் தங்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் மேற்படிப்பிற்கு செல்ல முடியாமல் ஜாதி சான்றிதழ் இல்லாமல் அவதிப்படுவதாக மாணவிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். எமது செய்தியாளர் திருவண்ணாமலை மூர்த்தி. நிலைமையில வந்து இப்போ இருக்கிறோம் பரவாயில்ல. அந்த நாள்ல எங்க பெரியவங்க எல்லாம் வீடு வீடாக போய் நல்லா வாக்கு சொன்னது உண்மை. காலம் போற போக்குல வந்து இப்ப படிச்சு முன்னேறணும். இப்ப இருக்கிற நிலவரத்துக்கு குழந்தைங்க படிக்கணும்னு சொல்லி நாங்க படிக்க வைக்கிறோம். அந்த படிக்க வைத்து குறைஞ்சது முதல்ல போய் ஸ்கூல் சேர்க்கும் போதே ஜாதி சர்டிபிகேட் கேட்கறாங்க. நாங்க இல்லைன்னு சொன்னாங்க. முதல்ல சேர்ந்தவங்க எல்லாம் இந்து கணிக்கிறன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல நாங்க கொடுத்துருக்கிறோம். வீட்டில் தான் இருக்கிறாங்க. எங்க ஜாதி சான்றிதழ் தான் வேணும். இப்ப வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து வரும் ஒன்னா